இந்தியாங்கிறது நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ், தேசிய பேரிடர் மீட்பு குழு. தமிழ்நாட்டில் நவம்பர் டிசம்பர் மாசத்துல யாரும் எதிர்பார்க்காத அளவு, இது 115 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபிளட் ஆபரேஷன்ஸ் வந்திருக்கான். டிசம்பர் 1st இருந்து 15th வரையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நான் போயிருந்தேன் எங்க டீமோட. சென்னை மெயினா இருந்துச்சு. ஒரு சில காலனிஸ்ல 40-50 அடி தண்ணி உயரம், அதனுடைய இது பஸ் எல்லாம் இந்த மாதிரி பஸ் எல்லாம் கீழே இருக்கு, எங்க போட்டு மேல போகுது. நாங்க வந்து ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி நாங்க உள்ள போய் அவங்கள்ட்ட வில்லேஜஸ்ல வந்து சொல்லும் போது அவங்க வெளிவர மறுக்கிறாங்க, ஏன்னா வந்து இன்னைக்கோட நின்று போவோம்னு சொல்றாங்க. தண்ணி அதிகமா வந்த பிறகு அது யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால வந்து பாதிப்பு ஏற்படுது. இப்ப 3 மாடி கட்டத்துல உள்ளவங்க எல்லாம், எல்லா 3 மாடியில நான் வந்து பார்த்தேன், ஃபர்ஸ்ட் தண்ணி மழை வரும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கவங்க நினைக்கிறாங்க இன்னைக்கோட மழை நின்று போகும், திரும்பி வரான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் மேல போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியா 2nd கொஞ்சம் மழை வரும்போது 2nd ஃப்ளோருக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி 3rd ஃப்ளோருக்கு போயிருக்காங்க. 3rd ஃப்ளோருக்கு வந்துச்சுன்னா எங்கிட்டு போவாங்க, மேல தான் போகணும். அதனால வந்து நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, எப்பவுமே டிசாஸ்டருக்கு முன்னாடி வார்னிங் அதாவது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது மூலம் அலர்ட்னஸ் பண்ணா நம்ம வந்து அதை கவனிக்கணும். நிறைய வந்து டிசாஸ்டர்ல லாஸ் ஆகிறது அவங்கள்ட்ட வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. தண்ணிக்குள்ள டீப் டெப்த் உள்ள தண்ணிக்குள்ள போய் NDRF ஆளுங்க இவன் கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் ஆர்மியும் கூட செய்ய முடியாத வேலையெல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த பெருமை NDRF-க்கே சேரும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிரின்சிபல் சார், கரஸ்பாண்டன்ட் மேடமுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.